மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களையும் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். அதிமுக மாநாட்டை பொறுத்தவரை 65 ஏக்கர் பரப்பளவிலே அந்த மாநாட்டு விழா மேடை மற்றும் அங்கு வரக்கூடிய தொண்டர்கள் அமர்வதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 125,000 அளவிற்கு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அந்த மாநாடு நடைபெறக்கூடிய வடையங்குளம் மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்கின்றார். அங்கிருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பினை வழங்கி வருகின்றார்கள். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் 51 அடி உயரம் கொண்ட அதிமுக கொடிக்கம்பத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கொடியேற்றி வைக்க இருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ஹெலிகாப்டர் மூலமாக மலர் தூவுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் மதுரை மாநாட்டில் பங்கேற்றதை முன்னிட்டு அவருக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய வகையிலே ஹெலிகாப்டர் மூலமாக ரோஜா இதழ்களை தூவி அவருக்கு வரவேற்பு வழங்க இருக்கின்றார்கள். அதிமுக கட்சி தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த 51 ஆண்டுகால அதிமுக உருவாக்கப்பட்டதன் வரலாற்றை கூறக்கூடிய வகையிலே 51 அடி உயரத்திலே கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு புகைப்பட கண்காட்சி உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டிருந்த சாதனைகளை விளக்கக்கூடிய வகையிலான புகைப்பட கண்காட்சியாக அந்த புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதன் பிறகு பட்டிமண்டபம், கவியரங்கம் உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற இருக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாநில மாநாடு என்ற அடிப்படையிலே அதிமுகவினர் தமிழகம் முழுவதிலும் இருந்து அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கானோர் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த பகுதி முழுவதுமாக திருவிழா கோலம் பூண்டு காணப்படுகின்றது. அந்த அளவிற்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் காணப்படுகின்றார்கள்.